சீக்கிரம் வாயா. தோ வர சார். என்னையா சார், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஆட்கள் அதிகமாக்கிட்டு வேலையை சீக்கிரம் முடி. ஓகே சார். வணக்கம் சார். தலைவர் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. அப்படியா? வா. ஹலோ. வணக்கம் சார். ஒன்னும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நீங்க வரலையா? இல்லை சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதான் நம்ம பையனை அனுப்பிச்சு விட்டேன், கொடுத்து அனுப்புங்க. உண்மையிலே உங்களை நினைச்சு பெருமைப்படுறேன் சார். குப்பத்து மக்கள் பண்ண பிரச்சனைக்கு என் கம்பெனி பிளான்ட் இங்க போடவே முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா நீங்க ஈஸியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. பாவம் சார் அந்த குப்பத்து மக்கள், கடலையே நம்பி வாழ்றாங்க. கவர்மெண்ட்டும் அவளை என்னானே கண்டுக்கிறது இல்ல. வெயில், மழை, புயல், இப்படி எது வந்தாலும் எங்கிட்டதான் வந்து நிக்கிறாங்க. என்ன சார் பண்றது? என்ன பொறுத்த வரையில எங்க குப்பம் ஒரு கோவில் சார். உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகே சார். காருக்குள்ள உட்காந்து எண்ணி பாத்துறீங்களா? எவ்வளவு சார் இருக்கு? சொன்னபடி 1 கோடி இருக்கு. உங்க வார்த்தையே போதும் சார். எடுத்துக்கங்க. சரி சார். எப்படி கொண்டு போவீங்க? வண்டி இருக்கு சார். வர சார். வாங்கடா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்கடா. பணம் வந்துருச்சா? பாருங்க, சொன்ன மாதிரி கரெக்டா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பாருங்க தலைவரே, பாருங்க. அந்த பிளான்ட் போறதுக்கு நம்ம ஆளு யாரும் இனிமேல் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க கூடாது, புரியுதா? 5 குப்பத்துல உள்ளவங்களும் இதை சேர்ந்து சமமா பிரிச்சு எடுத்துக்கங்க. எல்லாரையும் ஒன்னா கூட்டி வச்சு பணத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கரெக்டா பணம் போய் சேரணும், புரியுதா? சரி தலைவர. தலைவர என்னடா? தலைவர, இந்த சந்தோஷத்தை எல்லா குப்பத்து மக்களும் சேர்ந்து கொண்டாடும் போது ஒரு சின்ன டான்ஸ் போடலாமா? சின்ன டான்ஸ்லடா, பெரிய டான்ஸே போடலாம்டா. எடுக்கடா படத்தை. சுப்பம்மா ஆட்டம் போட்டா தூக்குது.
மனசில் மிதக்குது ஆசையில்லா மனசை இங்க யாரடா அவளை ஆட்டி படைக்கும் பொருள் பேரு காசுடா போடுவேன் அப்படி கேக்குற அப்ப நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டே நான் வாரு சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லவே இல்லைனே 100-200 சம்பாதிக்கிறவன் என் பிசினஸ் பத்தி சொல்ல முடியாதுப்பா அது பெரிய பிசினஸ் ஏன்னா 5,000, 10,000, 20,000, 50,000 போறது அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன் உன் பிசினஸ்ல என்ன கொஞ்சம் சேர்த்துக்கண இப்ப வாரம் சொல்லுவ அப்புறம் மீன் உடிக்க போறோம் சொல்லுவ எனக்கு இது சரியா வராது இல்லன்னு இல்லன்னு நானும் வாரண என்ன சேர்த்துக்கண அப்படின்னா ஒன்னு செய்யு அந்த கிழவன் போய் வலைய தூக்கி மூஞ்சியில அடிச்சுட்டு நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு என்ன பிசினஸ் சொல்லவே இல்லையே பாத்தியா என்ன வேலைக்கே சேரல அதுக்குள்ள கேள்வி மேல கேள்வி கேட்டு இதே பிடிக்காது இல்லன்னு இல்லன்னு அந்த கிழவன் போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் வரேன் இனிமே நான் மீன் பிடிக்க வரல நீ வேற ஆள பாத்துக்கோ என்ன இல்லப்பா நான் பண்றது பெரிய பிசினஸ் அதுக்கு நீ சரிப்பட்டு வருவியா வரமாட்டியான்னு தெரியல பொறுமையா இருப்பியா இருக்க மாட்டியான்னு தெரியல அதே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னண்ணே நீ இப்படி சொல்ற நீ பிஞ்சு போன செருப்பால் அடிச்ச கூட வாங்கிக்கோனே அப்படியா நான் ரொம்ப பொறுமையான ஆளுனே அப்படின்னா உன் பொறுமையை டெஸ்ட் பண்ணிடுவா வா சரி என்ன டெஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு செப்பல் எடுத்துட்டு வரா ஐயோ 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 சரி ஐயோ இல்ல நீ ரொம்ப பொறுமைசாலியா செக் பண்ணு நீ பாஸ் ஆயிட்ட நம்ம பிசினஸ்க்கு தி செலக்ஷன் வா ஐயால செருப்பாலை அடிக்கிற பிசினஸ் மட்டும் செட் ஆகாம இருக்கட்டும் அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் இதுல பாஸ் வேற நீ